உலகெங்கும் வாழும் மஸ்கட் முரசின் அன்பான குழந்தைகளுக்கு மஸ்கட் முரசின் கதை சொல்லி சேஷாத்ரி மாமாவின் அன்பு வணக்கங்கள். மஸ்கட் முரசின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியில் பஞ்சதந்திர கதையின் கீழ் இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் கதையின் பெயர் முயற்சியை கைவிடாதே. என்ன குழந்தைகளே, கதைக்குள்ள போகலாமா? ஒரு காட்டில் நரி ஒன்று மிகவும் தாகத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தது. எங்கு தேடியும் அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அது மிகவும் சோர்ந்து விட்டது. அப்போது ஒரு கொடியில் திராட்சை பழங்கள் கொத்து கொத்தாய் பழுத்திருந்ததை அந்த நரி பார்த்தது. அதை பார்த்தவுடன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. நம் தாகத்திற்கு ஏற்றது இந்த திராட்சை பழங்கள் என எண்ணி மிகவும் நரி சந்தோஷப்பட்டது. உடனே நரிக்கு ஒரு எண்ணம் உதயமானது. அது சரி, திராட்சை மிகவும் உயரத்தில் உள்ளதே, எப்படி சாப்பிடுவது என யோசித்தது. சரி, நாம் குதித்து அந்த திராட்சையை பறித்து சாப்பிடுவோம் என நினைத்தது. ஆனால் நரி சில அடிகள் பின்னுக்கு சென்று வேகமாக ஓடி வந்து குதித்து பழங்களை பறிக்க முயன்றது. ஆனால் நரியால் திராட்சையை பறிக்க முடியவில்லை. பழங்கள் சற்று உயரத்தில் நரிக்கு எட்டாத இடத்தில் இருந்தது. அதனால் பல முறை முயன்றும் நரிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. எனவே அதனால் பழங்களை பறிக்க முடியவில்லை. எனவே அந்த நரி முயற்சியை கைவிட்டது. தன்னால் எட்ட முடியாத, தனக்கு கிடைக்காத அந்த திராட்சை பழங்கள் புளிக்கும் என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தது. மேலும் நரி தன் மூளையை உபயோகித்து வேறு வழிகளிலும் முயன்றிருந்தால் அதற்கு திராட்சை நிச்சயம் கிடைத்திருக்கும். அது முயற்சியை உடனே கைவிட்டது. என்ன குழந்தைகளா, இந்த கதையில் இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம முயற்சியை கைவிடக் கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. என்ன குழந்தைகளே, இந்த கதையை நீங்கெல்லாம் கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரி, உங்களிடம் இருந்து பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஸ்கட் முரசின் கதை சொல்லி சேஷாத்ரி மாமா. நன்றி, வணக்கம். மஸ்கட் முரசு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் சங்கமிக்கும் ஒரே களம் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு. நன்றி, வணக்கம். எங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.